கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோவில்களை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். சுசீந்திரம் தானுமலையா சுவாமி திருக்கோவிலில் உள்ள புராதன மூலிகை ஓவியங்களை பார்வையிட்ட அமைச்சர், 9 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி இருந்த மூலிகை ஓவியங்களை தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தானுமலையாள சுவாமி கோவில் குடமுழுக்கு விரைவில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும், தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து கோவில்களிலும் சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாதம் ஒருமுறை உழவார பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மாதம் ஒருமுறை உழவார பணியை அனைத்து திருக்கோயிலும் மேற்கொண்டு வருகிறோம். திருக்கோயில் தூய்மை திட்டத்தின் கீழ் இந்த திருக்கோயிலுடைய தூய்மையும் இந்த மாத இறுதிக்குள், கடந்த மாதம் எந்த தேதியில் நடத்தியிருந்தாலும் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக அதை மையப்படுத்தி இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் ஒரு தூய்மை திட்டப்பணியை அனைத்து திருக்கோயிலும் சுத்தம் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். ஆய்வின் போது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபவன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.